அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பிரபல பாடகர் மரணம். இன்றைய வானிலை குறித்து வெளியானது அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் கைப்பற்றப்பட்ட அரிய வகை பொருட்கள். அரிசியின் விலை அதிகரிக்கக்கூடும், அரிசி உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை. கோட்டாவுக்கு எதிராக சுற்றுலா பயணிகளும் களத்தில். இன்றைய மென்வெட்டு குறித்து வெளியான முக்கிய தகவல். அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பு காலிமுக திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பிரபல ரொப் இசைப்பாடகர் ஜிராஸ் ஜூனஸ் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை காலிமுக திடலில் உள்ள அரசாங்க எதிர்ப்பு போராட்டக் களத்தில் கூட்டத்தினருக்காக நிகழ்ச்சியை நிகழ்த்திய பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தில் தொடர்ந்து காணப்படுகிறது. எனவே தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாடு ஒன்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட அரிய வகை பொருட்களை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து வந்த இலங்கை பயணியொருவரின் 2 பயணப்பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 202 கற்றாழை செடிகள் மற்றும் 6 செல்ல மீன்களையே இலங்கை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப்பிரதி பணிப்பாளர் சுதத் ஜில்வா தெரிவித்துள்ளார். மேலும் செடிகள் மற்றும் மீன்களின் பெறுமதி 11,07,500 ரூபாய் எனவும் பொருட்களை சுங்கப்பிரிவினர் பறிமுதல் செய்து சந்தகிரபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கப்பேச்சு மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்கும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் பிரச்சினையால் சிறுபோகத்தில் திட்டமிட்டவாறு பயிற்சிகையினை மேற்கொள்ள முடியாவிட்டால் அரிசியின் விலை அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் மற்றும் உரப்பிரச்சினை காரணமாக எதிர்காலத்தில் நெல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் எனவும் ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்பொழுது நாட்டரிசி 1 கிலோகிராம் 210 முதல் 220 ரூபாய்க்கும் 1 கிலோகிராம் சம்பா அரிசி 230 ரூபாவுக்கும் கீரி சம்பா 1 கிலோகிராம் 270 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சேவுக்கு எதிராக அம்பலாங்குடு கபகாவில் இன்று சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் எரிபொருளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையால் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்ய முடியவில்லை என தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு போதிய நீர் மற்றும் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் இலங்கையில் இன்று 4 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஏ முதல் டபிள்யூ வரையிலான 20 வலயங்களில் காலை 8 மணி முதல் மாலை 5:30 வரை, 2:15 மாலை 5:30 முதல் 12:45 வரை 1 மணி நேரமும் 45 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பிரபல பாடகர் மரணம். இன்றைய வானிலை குறித்து வெளியானது அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் கைப்பற்றப்பட்ட அரிய வகை பொருட்கள். அரிசியின் விலை அதிகரிக்கக்கூடும், அரிசி உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை. கோட்டாவுக்கு எதிராக சுற்றுலா பயணிகளும் களத்தில். இன்றைய மென்வெட்டு குறித்து வெளியான முக்கிய தகவல்.